வணக்கம். இம்முறை ஐபிஎல் 2020 துபாயில் நடைபெற உள்ளதாக பிசிசிஐ உறுதிப்படுத்தியுள்ளது. இதனால் கிரிக்கெட் ரசிகர்கள் கொண்டாட்டம். டேய், தலகணத்துல மட்டும் ஆடாதீங்கடா, அப்புறம் ரணகலம் ஆயிடும். போன வாட்டி உங்க ஆள் வாட்சனுக்கு ரணகலம் ஆச்சு, அந்த மாதிரியா? டேய், அன்னைக்கு மட்டும் அவருக்கு முட்டியில் அடிபட்டு ரன் அவுட் ஆகாம இருந்தா உங்க மொத்த டீமுமே வாஷ் அவுட் ஆயிருக்கும்டா. ஆமாடா, 30+ வச்சு விளையாண்டா அப்படிதான் ஆகும். முட்டியோட போச்சுன்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க. டேய் டேய், அடங்குடா அடங்குடா, எங்க டீம்ல ஸ்பின் டிபார்ட்மெண்ட் செம்ம ஸ்ட்ராங்கு. பாஜி தாய் எல்லாம் எங்கிட்ட தான் இருக்கிறாங்க, சும்மா சொல்லி சொல்லி போடுவாங்கடா. பெரிய பஜ்ஜி தயிர் மோறுன்னு நாங்க சொல்லி எல்லாம் போட தேவையில்ல, நேரா ஸ்டப்பிலேயே சொல்லுவோம். ஏன்னா எங்க கிட்ட மனிதன் கூப்பிடாம இருக்காங்க. உங்ககிட்டதான் அம்பேரே இருக்கிறாரு, அப்புறம் எதுக்கு அப்படி லாக் பண்ணிட்டானே? என்ன சொல்றது? டேய், உங்களுக்கு விக்கெட் வேணும்னா அம்பையர் கிட்ட ஷவுட் பண்ணி கேட்டாதான் அவரு டவுட் ஆகி அவுட் கொடுக்கும். கோடி ரூபாய் கொடுத்தாலும் நாங்க சில விஷயத்த பண்ணவே மாட்டோம். அதில் முக்கியமான ஒன்று அம்பையர் கிட்ட போய் பிச்சை எடுக்குது. அதுக்கு தான்டா எங்ககிட்ட இருக்கவே இருக்கு டிஆர்எஸ். ஆமாம், டிஆர்எஸ்னால் என்ன தெரியும்ல? தோனி ரிவ்யூ சிஸ்டம். நீ என்ன வேணா சொல்லிக்கோ, எங்கால ஹிட்மேன் கிரீஸ்க்கு வந்தா பால் எல்லாம் பவுண்டரிக்கு வெளியே தான். பால் போகிறதெல்லாம் இருக்கட்டும், உங்கால் கிரீஸை விட்டு போனா இங்கே ஸ்டம்ப் எகிரிடும், தெரியும்ல? 0.08 seconds. மறந்துட்டியா? பால் போட தெரியாதவனுக்கு தான்டா தோனி தேவை. எங்க ஆளுங்க போட்டாலே ஸ்டம்ப் எகிரிடும். இவ்வளவு பேசுற நீ, அப்புறம் ஏன்டா நீங்க மேட்ச்க்கு நடுவுல சூனி கே வச்சு மந்திரம் போடணும்? டேய் போடா, விக்கெட் கடிச்சினே எங்க பக்கம், அப்புறம் ஏன்டா நாங்க மந்திரம் போடணும்? ஆமாடா, உங்களுக்கு முன்னாடி சச்சின், அப்புறம் ஹர்பஜன், இப்ப யாரு பேட்மேனா? ஆ சாரி, ஹிட்மேனு. இப்படி மாத்திட்டே இருங்கடா. எங்களுக்கு எப்பவுமே ஒரே கேப்டன், அது எங்க தலை தோனி மட்டும்தான்டா. இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் தோனியை வச்சு சப்ப கட்டு கட்டிட்டு இருப்பீங்க? நீங்க என்ன முக்கினாலும் இந்த வாட்டி கப்பு எங்களுக்கு தான். பாத்துக்கலாம்டா டே, இந்த வாட்டி கப்பு நாங்க தான்டா அடிப்போம். பாத்துனேரு. டேய் ஸ்மால் பாய்ஸ், என்னடா அங்க சத்தம்? நான் ஒருத்த இங்க இருக்க எங்களை மீறி கப்பு வச்சுங்களா? நீ சாலா கப்பு நம்ம. என்ன இந்த வீடியோ பார்த்துட்டு என்ன மும்பை இந்தியன்ஸ் ஃபேன் நினைச்சிட்டீங்களா? நான் ஒரு வெறித்தனமான